ஹலோ வணக்கம் மை டியர் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு இந்த வருஷம் யாரையும் கேட்கலாமான்னு தெரியல கடவுளே எல்லாரையும் உயிரோட வச்சுக்கப்பா இந்த வருஷம் அப்படின்னு வேண்டிகிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதமாகவே இந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று தட்டி விட்டுருப்பான் வாட்ஸ்அப்பில், என்னடா இந்த நாய் பொண்ணுங்களை தவிர யார்கிட்டையும் பேசாதே, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அந்த மெசேஜ் என்னவா இருக்கும் தெரியுமா? மச்சான் நீ எதுவுமே பண்ண வேணாண்டா, ஈஸியாக வீட்டில் இருந்த மாதிரியே ஏர்ன் பண்ணலாம், ஜஸ்ட் 2K இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இங்கே தட்டி விடு, நான் மற்றெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்பா. என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கலான்னு பார்த்தா அவன் இவனுக்கும் மேலே அவன் என்ன சொல்லியிருப்பானா, மச்சான் 1000 ரூபாய் போட்டால் 10000 ரூபாய் எடுக்கலாம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறான்ல அவன் புல்லெட்டே வாங்கிட்டான்டா அப்படின்பா. நம்மளா என்னடா இவனுங்க இப்படி மாறிட்டாங்க, இவனுக்கு கிடக்கிறானு கேன பசங்கன்னு அந்த டைமில் ஈஸியாக விட்டுரும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவானுங்க, ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடுவாங்க, அந்த ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அது கீழே ஒன்று போட்டிருப்பானுங்க, இன் ஜஸ்ட் 1 வீக் $5 earned அப்படின்னு போட்டிருப்பானுங்க. ஸோ இந்த மெசேஜை பார்த்தோன்னே நம்ம உடம்புல ஒரு இனம் புரியாத வைத்தறிச்சல் ஒன்று உண்டாகும். அந்த வைத்தறிச்சல் என்ன பண்ணோம்னா நம்ம மனசில் தூங்கிட்டு இருக்கல ஒரு மங்கி, அந்த மங்கியை தட்டி எழுப்பிடும். அந்த மங்கி சும்மாவாக இருக்கிறோம், நமக்கே தெரியாமல் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆகும்னா அந்த சாதா டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்னா, இது ஒரே வாரத்தில் $5 வாட் அ மேன் அப்படின்ற ரேஞ்சில் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபர்தராக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பண்ணுறதுனால என்ன யூஸ், நம்ம அவங்களுக்கே தெரியாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க, நம்ம எப்படி ஏமாறுறோம் அப்படின்ற ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நினைக்கலாம் புரியுது நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னு, மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ பயங்கரமாக ஏமாந்துக்கிறான், அந்த காண்டில் தான் இந்த வீடியோ போட்டுக்கிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாம் ப்ரோ நான் ஏமாண்ட்டேன். அதாவது உங்ககிட்ட நான் இப்போ எப்படி ஏமாந்தேன், எந்த மெத்தட் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற ஒரு மெத்தட் பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெரிய மெத்தட்லாம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு நல்ல வெப்சைட்டாக போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை வேறு ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்கள் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் லான்ச் பண்ணிவிடுவீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா, கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவான், கஸ்டமர் உங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவன் கொடுத்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரிஜினல் வெப்சைட்டில் அவனோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட் காரனே கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணிடுவான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கை மாத்திர பிஸ்னஸ் தான், அதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு புரோக்கர் வேலை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறைய வெப்சைட்ஸ் கூட இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற மெத்தடை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. என்னென்ன வெப்சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிஃபை, ஊகாமர்ஸ், ஈபே அப்படின்ற நிறைய வெப்சைட்ஸ் இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற மெத்தட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டை இந்த வெப்சைட்டில் லான்ச் பண்ணி கொஞ்சம் அதிகமான வேல்யூவில் கோட் பண்ணுவீங்க. கோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, கஸ்டமர்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். இது வரைக்கும் சொன்னது கண்டிப்பாக நிறைய பேர் புரிஞ்சிருக்காது, ஏன்னா இதை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 3 நாள் ஆச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொட்டிக்கடையில் 10 ரூபாய்க்கு தேன் மிட்டாய், 20 தேன் மிட்டாய் வாங்கி அதை வந்து நீங்கள் சின்னதாக லைட்டாக அடி கியூட்டாக ரேப் பண்ணி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 40 ரூபான்ற மாதிரி சேல் பண்ண போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என் ப்ராடக்ட்ஸை வந்து அந்த வெப்சைட்டில் லான்ச் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1st week என்டர் ஆனேன். 1st week பார்த்தீங்கன்னா என் ப்ராடக்ட்டை ஒருத்தருமே வியூ பண்ணல, அண்ட் எனக்கு ஒரு ஆர்டர் கூட பிளேஸ் ஆகலை. நான் செம்ம காண்டாய் கடுப்பாக என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, மச்சா என்னடா ஒரு ஆர்டர் கூட பிளேஸ் ஆகலை என்னடா பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த பிஸ்னஸ்மேன் இருக்கார்ல அவர் வந்து நமக்கு ஒரு அட்வைஸ் தருவார், மச்சா பிஸ்னஸ்னால் எடுத்தோன்னே எல்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் தருவான். ஸோ இப்படியே என்னோட ஒரு வாரம் அப்படியே போச்சு. ஸோ வெறுப்பாய் காண்டாயி 2வது வாரத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன். 2வது வாரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ப்ராடக்ட்டை வந்து 8 பேர் பார்த்துருக்காங்க, அண்ட் ஒரு ஆர்டர் கூட பிளேஸ் ஆச்சு. இதை பார்த்துட்டு எனக்கு ஒரே குஷி, என் மைண்டில் ஓடுறதுலாம் ஒரே பாட்டு தான், நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி தான். சரி ஓகே இப்படியே படிப்படியாக முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு 3rd week கால் எடுத்து வைக்கிறேன். 3rd week என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 ப்ராடக்ட் என்னோட ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணாங்க யாரோ. சரி ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 4th week எடுத்து வைக்கிறேன் காலை, அவ்வளோதான் ஒன்றுமே ஆகலை. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் 2 மாதம் ஆக போகுது, என் ப்ராடக்டை ஒருத்தனும் பார்க்கல, ஒரு ஆர்டர் கூட ஆகலை. சரி விடுங்க ப்ரோ, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்கலாம். பட் ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூபர்ஸ் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டாங்களா இல்லை அவங்களுக்கு தெரியலையா என்னதுன்னு தெரியல, இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம்ல அந்த வெப்சைட்காரன் என்ன பண்ணுவானா, உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் அவன் வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு காசும், உங்கள் ப்ராடக்ட் எவனால் ஆர்டர் பண்ணி நீ அந்த ப்ராடக்ட் சேல் ஆச்சுனாலும் அதுக்கு ஒரு காசும் அவன் பிடிச்சிப்பான். சுருக்கமாக சொல்லணும்னா அவங்க ஒரு கமிஷன் காசை அடிச்சிடுவான்.
ஸோ பேசிக்காக எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $7 கொடுத்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை கஸ்டமைஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டில் விற்றுட்டு ஒரு வெப்சைட்டில் ஒரு $10 போல் நீங்கள் விற்றுறீங்க. விற்றுட்டு அந்த வெப்சைட்காரனே ஒரு $4 கமிஷன் காசு அடிச்சுட்டு உங்களுக்கு $6 தான் பேலன்ஸ் தரான் வைங்களேன், விச் இஸ் ஈக்குவல் டு த லாஸ். இந்த வீடியோலேருந்து நான் சொல்ல வரது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருனே தெரியாத ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறத விட நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் மூலமா காசை சேவ் பண்ணி கரெக்டான வேஸில் செலவு பண்ணால் சேமமாக இருப்பீங்க. ஸோ என்னதான் நம்ம மனசில் தூங்கின்னு இருக்க அந்த மங்கி எழுந்து அதோட இஷ்ட ஏருக்கு விளையாடினாலும் அதை தட்டி தூங்க வைக்கிறது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மோர் ஓவர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.